வணக்கம். சமீபமாக பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் ஓபிஎஸ் தரப்பில் வந்து மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ணுறாங்க, நிர்வாகிகள் நியமனம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. விரைவில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டமும் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஓபிஎஸ் இதை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற அந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு தான் இந்த விஷயங்களை எல்லாமே நடத்த முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே வந்து எடப்பாடி தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவர் யாரை கேட்டு பொதுக்குழு கூட்டினார், ஏன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற முறையில் தான் ஓபிஎஸ் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ரெண்டு பேருமே சம்மதம் பண்ணி கையெழுத்து போட்டால் தான் பொதுக்குழுவே கூட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது இவர் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ்னால் கூட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராஜன் செல்லப்பா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து பொதுக்குழு கூட்ட போகிறேன் பொதுக்குழு கூட்ட போகிறேங்கிறாரு. அவர் எந்த அடிப்படையில் பொதுக்குழு கூட்டுவார், தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அதிமுகவில் ஏற்கனவே பொதுக்குழு கூட்டியாச்சு, அந்த பொதுக்குழு தான் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அதோட தீர்ப்பே வரல. இவர் எப்படி வந்து மாவட்ட செயலர் நியமனம் பண்ணுறாரு? எல்லாம் தேர்தல் அடிப்படையில் நடத்தினாரா? நிர்வாகிகள்லாம் தேர்தல் நடத்தி நியமனம் பண்ணாரா? இந்த கேள்வியெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேட்பாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஓபிஎஸ் வந்து தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் பட்டு பொதுக்குழு கூட்டுறாருன்னா அதை பற்றி யாருமே கவலைப்படலை. நாங்கள் அதிமுகவில் வந்து அவரை நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கும்போது அவர் பொதுக்குழு கூட்டுறதில் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட்டுற பொதுக்குழு வந்து அதிமுக பொதுக்குழு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் செல்லப்பா சொல்லியிருந்தார். இது கூட ஓபிஎஸுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இவர் அர்ஜென்ட்டு பட்டு எல்லாம் சொல்கிறாங்களேன்னு தூண்டி விட்டு இவர் பாட்டு பொதுக்குழு கூட்டி அதை ஒரு பிரச்சனையாக எடப்பாடி தரப்பு கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் விட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ராஜன் செல்லப்பா சொன்ன இந்த விஷயத்தை வச்சுட்டு இப்போதைக்கு பொதுக்குழு கூட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு ஓபிஎஸ் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதம் 30ஆம் தேதி தான் வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அந்த விசாரணையை மாற்றி வச்சுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எடப்பாடிக்கும் ஒரே டென்ஷன், தானே தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி, பாஜக அதுக்கு ஒத்துக்கலை, ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. இப்படி தொடர்ந்து வந்து அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சறுக்கல்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வழக்கம் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இப்படி நகர்ந்துக்கிட்டே போனால் என்ன பண்ணுறதுங்கிறதுல ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு. ஓபிஎஸ்ஸும் வந்து டிசம்பர் 30ஆம் தேதிக்கு இந்த வழக்கை மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டு பார்த்தாரு. இல்லை, ஒத்துக்க முடியாதுன்ட்டு டிசம்பர் 6ஆம் தேதியே வந்து இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். அதனால் வந்து ஓபிஎஸ் தரப்பும் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காங்க. பொதுக்குழு இப்போதைக்கு கூட்ட வேணாம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பெல்லாம் வரட்டும், இல்லை அப்படி நம்ம மாவட்ட செயலர் கூட்டமோ பொதுக்குழு கூட்டமோ போட்டோம்னா இது 1008 பிரச்சனையை கொண்டாந்து திரும்பவும் கொடுக்கும், அதனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் ஆணையத்தோட அனுமதியோட பொதுக்குழு கூட்டலாம், மாவட்ட செயலர் கூட்டம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வேளை ஓபிஎஸ் சாதகமான தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த கூட்டம்லாம் கூட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே, இதை ஒரு பிரச்சனையாக்கி அவங்க இன்னொரு பிரச்சனையை வேறு டைரெக்ஷனில் கொண்டு போய் உச்சநீதிமன்றம் நம்மளை கண்டிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் யோசித்து இந்த பொதுக்குழு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், இன்னும் நிர்வாகிகள்லாம் நியமனம் பண்ணணும், பண்ணிகிட்ருக்காரு. சில மாவட்டங்கள்லாம் விட்டு போயிருக்கு, அந்த மாவட்டங்கள்லாம் நிர்வாகிகள் நியமனம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் ஓபிஎஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.